சுத்தமா உட்காந்துருக்கீங்கப்பா. படம் எடுக்கிறதுதான் கஷ்டம், ப்ரொடியூசர் தான் டென்ஷனா இருக்கணும், நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இப்போ இந்த படம் கா என்பது காடை குறிக்கும். இந்த காடுனாவே இந்த கஷ்டமான விஷயம், உள்ள நுழைஞ்சு வெளியே வருது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். நான் காட்டில எல்லாம் கூட கொஞ்சம் படம் எடுத்திருக்கேன். இந்த உறுதிமொழி படம் எடுக்கும்போது ஒருத்தர் ஒரு யானையை பார்க்க போறேன்ட்டு போன ஒரு ஆளே காணும் நைட்டெல்லாம். அப்புறம் அவனை தேடி கண்டுபிடிச்சா அடுத்த நாள் காலையில் வெறும் ஜட்டி பனியனோட வந்தான். வந்துட்டு நம்ம உயிரை கையில் பிடிச்சிருக்கேன், உடனே போனவன் போயிட்டானேன்னு வந்து சொன்னான் ஒரு விஷயத்த. யானைகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றது நான் புக்கிலெல்லாம் படிச்சிருக்கேனே, அது ப்ராக்டிக்கலாக நான் செஞ்சு பார்த்தேன். அவர் என்னோட அசண்டை எடுத்து நான் உன்ன பெட்டி படிக்கலாம் தூக்கி கிளம்புடா, உன்னை ஒரு நைட்டு விட்டுட்டு நாங்க பட்ட பாடு அவஸ்தை எனக்கு தான் தெரியும். காடுன்றது பல விஷயங்கள் அடங்கின ஒரு விஷயம். அது உண்மையிலுமே காடுங்கிறது ஒரு தனி சொர்க்கம். அந்த காடை வந்து நேசிக்கிறவங்களுக்கு காடு பிடிக்கும். ஸோ அதை டைட்டிலாக வச்சு படத்தை இயக்கியிருக்கிற இயக்குனர் நாஞ்சல் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் வந்து உண்மையிலுமே நம்ம தம்பி சொன்ன மாதிரி ஒரு மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அவருடைய மையா படத்துக்கு நான் விருது குழுவில் இருந்தப்போ பல்வேறு விருதுகள் அந்த படத்துக்கு வழங்கியது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் அவாய்ட் பண்ணவே முடியல, அவ்வளவு அற்புதமான படைப்புக்கு சொந்தக்காரர் வந்து திரு ஜான் மேக்ஸ் அவர்கள். அவர்களுக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக அமையானது வாழ்த்துக்கள். அடுத்து இந்த இசை வெளியீட்டின் ஹீரோ சுந்தர் சி பாபு அவர்கள், அவர்களுடைய படத்திற்கும் நான் விருது கமிட்டியில் இருந்தப்போ ஒரு அவார்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எல்லாமே அவார்டு வாங்கினவங்க எல்லாம் கூட இருக்காங்க. இதில் அவார்டுக்கெல்லாம் மீறின ஒரு விஷயம், பரபரப்பான ஒரு பெயர் வந்து ஆண்ட்ரியா. நான் அவங்களை இப்போ தான் ஃபஸ்ட்டு அதுவும் பக்கத்திலே உட்கார்ற வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஜான் மேக்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிஞ்சது. அவர் இடத்த விட்டு கொடுத்து என்னை உட்கார வச்சார். நான் பத்திரிகையிலையும் இந்த மாதிரி யூடியூப்பில் அவங்கள பார்த்துருக்கேன். மிக பரபரப்பான ஒரு கேரக்டராக இருக்கே, எல்லா விஷயங்கள்லையும் அவங்க பேர் அடிபடும். மிகச்சிறந்த பாடகி. அவங்களோட இந்த மேடையை பகிர்வதை நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இயக்குனர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின் முத முதல் நான் பக்கத்தில் உட்கார்ந்தது ஆண்ட்ரியா கூட. அது ஒரு மிக பெருமையான விஷயம். ஆண்ட்ரியா, விஷ்யூ ஆல் தி பெஸ்ட். அதாவது மிகச்சிறப்பை இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் இந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம். நிறைய ஹீரோயினுங்க காசு வாங்குறாங்க, நல்லா நடிக்கிறாங்க, அப்புறம் வர்றதே இல்லை. அந்த படத்தின் வெற்றிக்கு பின்னாடி இந்த தயாரிப்பாளர் போனாலே மீட்டரை ஜாஸ்தி போட்டுருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். வெறும் இயக்குனர்களோ தயாரிப்பாளர்களோ குரல் கொடுத்து எந்த பிரச்சனையும் எந்த எதுவுமே நடந்துறதில்லை. இப்போ நடிகர் சங்கமும் ஒத்துழைச்சாத மட்டும்தான் மூன்று சங்கங்கள், உண்மையுமே சொல்கிறேன், தயாரிப்பாளர் சங்கமாகட்டும் நடிகர் சங்கமாகட்டும். இப்போ தயாரிப்பாளருக்கு பேரை மாற்றி என்ன தயாரிப்பாளர் சங்க தலைவர்னு சொன்னாங்க. அந்த நிலைமையில் இருக்குது இப்போ. முரளி சாரை எல்லா ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுங்க, அவர் எல்லாம் மறந்துட்டாங்கன்றது தெரியுது. புரியுதா? ஆமா, அது எல்லாம் இல்லை, அது பேச்சே கிடையாது. அதாவது இன்னைக்கு என்ன நடக்குது, எப்படி நடக்குது, என்ன எப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஒரு படத்தினோட வெற்றிக்கும் தோல்விக்கும் முழு பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரே சங்கம் இயக்குனர் சங்கம் தான். டைரக்டர் ஒழுக்கமா இருந்தா மட்டும்தான் இந்த படம் கரெக்டா வரும். அதுக்கப்புறம் டைரக்டர் ஏன் சரியில்லைன்றப்போ ப்ரொடியூசர் சரியில்லை, அதனால நான் சரியில்லைம்பாங்க. ஐயா, ஏன் ப்ரொடியூசர் சரியில்லை? டைமில் காசு கொடுக்குறேன் சார். வேற ப்ரொடியூசரும் பிளான் பண்ணணும், ப்ரொடியூசரும் டைரக்டரும் உட்கார்ந்து பிளான் பண்ணணும். எனக்கு தெரிய, நான் வந்து கிழக்கு வாசல்னு ஒரு படம், நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கிழக்கு வாசல்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், ரேவதி கார்த்திக் குஷ்பு இதெல்லாம் வச்சு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நாட்கள் ஒரு 60 நாட்கள் அவர் கொடுத்தார். நான் வந்து 60 நாட்கள் பத்துமா, நம்ம அழகாக எடுக்கணுமே அப்படி இப்படியெல்லாம்.
ஆனா சிலதெல்லாம் வந்து காட்சிகளை எடுத்துட்டு ராத்திரி ஈவினிங் ஆனா 6 மணிக்கு மேல 3 மணி நேரம் ஷூட்டிங் பாட்டு, அந்த பாட்டுக்கு மாஸ்டர் தேவையில்லைன்ட்டு நம்மளே போயிட்டு ஒரு 3 மணி நேரம் டெய்லி 3 மணி நேரம் ஒரு பாட்டோட கால் ஷீட்டு போடாமையே ஒரு பாட்டு எடுத்தோம். அதுக்கு முழு ஒத்துழைப்பும் அதை வந்து அதை வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது ப்ரொடியூசர் ஜி தியாகராஜன் அவர்கள். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர்கிட்ட வந்து சில நல்ல விஷயத்தை தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம படம், நம்ம காசு போடுறோம், நம்ம டைரக்டர் எல்லாம் உட்காந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளானிக்கு என்ன நடக்கும் போது, எத்தனை சீன் எடுக்க போறீங்க, எத்தனை காட்சிகள், எத்தனை ஷார்ட் எடுக்க போறீங்க, புரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிய பாலாஜி சார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மிகப்பெரிய ப்ரொடியூசர் சுஜாதா சினியாஸ். அவர் ஒரு படம் எடுத்துட்டு இருந்தப்போ நாங்கள் அவர் ஆஃபீஸுக்கு போகிறோம் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது, சும்மா போய் பார்க்கும்போது அவர் டேபிளில் ஏதோ பேப்பரை வச்சுட்டு, வாங்க தம்பிக்கெலாம் என்னென்ன, சும்மா தான் சார் உங்களை பார்த்துட்டு போகணும், இந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் நாங்கள் எங்கள் டப் எங்கள் படங்களுக்கெல்லாம் ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ண வாய்ப்பு கொடுங்கணும், எடுத்து பண்ணுங்கப்பா அப்படின்னா. அப்புறம் பண்ணிட்டு பேசிட்டே இருந்தார். பேசிட்டு இருந்தது ஒன்றும் இல்லை, ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங் இன்றைக்கி 3 மணி, மத்தியானம் 3 மணி, இப்போ 3வது சீனில் 7வது ஷாட் எடுத்துகிட்டு இருப்பார் டைரக்டர்ன்றார். தயாரிப்பாளருக்கு என்ன அந்த டைரக்டர் அங்கே செய்கிறாருன்றது சரியாக சொல்ல தெரியுதுன்னா, எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும், எவ்வளவு சிறப்பான ஒரு தொழிலாக இந்த திரைத்தொழிலை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்கணும். இப்போ பெரும்பாலும் பட்ஜெட்டுகள் ஜாஸ்தியாகிறது காரணம் சரியான திட்டமிடல் இல்லாததுதான். இஃப் யூ ஹவ் நாட் பிளான்டு ப்ராப்பர்லி, யூ கே நாட் அச்சீவ் திங்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ முழுக்க முழுக்க நாங்கள்லாம் வந்து இப்போ படம் எடுக்கும்போது நம்ம இப்பவும் சொல்கிறோம், தமிழ் சினிமாவில் மட்டும்தான் ஒரு பெரிய சாபக்கேடுன்னா, 90 டைரக்டர் இன்னைக்கு ரிட்டையர்டு டைரக்டர்ன்றாங்க. இன்னைக்கு ஹாலிவுட்ல ஒருத்தன் நடக்க முடியாத சூழ்நிலையில ஆன்லைன்ல டைரக்ட் பண்றான், டைரக்ட் பண்ற இடம் அமெரிக்கா, ஷூட்டிங் நடக்கிறது வந்து இத்தாலி. யோசனை பண்ணி பாருங்க, கிரியேட்டருக்கு வயசுன்றதே கிடையாது. நான் மேலில் இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், பாக்கியராஜ் சாரை கூப்பிட்டு இப்ப படம் பண்ண சொல்லுங்க, அவரை விட சிறந்த திரைக்கதை அமைச்சு ஒரு வெற்றி படத்தை யாராலும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய திரைக்கதையை நான் வந்து பாடமா எழுதி எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவேன் அந்த 7 நாட்கள். அதான் தட் இஸ் த ப்ரௌட் ஆஃப் சி. நம்ம கிட்ட இல்லாத ஒரு முக்கியத்துவம், நம்ம கிட்ட இல்லாத ஒரு ஒரு வெற்றி பாதை, நம்ம கிட்ட இல்லாத சரித்திரம் எதுவுமே கிடையாது. முத முதல்ல இந்தியாவிலேயே பேன் இண்டியா படம் எடுத்தது நம்ம எஸ்எஸ் வாசன் அவர்கள். சந்திரலேகா படம் இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் ஆச்சு. இப்பதான் ஏதோ பேன் இண்டியான்னு புதுசா பேர் போட்டுக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. சோ ஓல்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்ட் சாரோட டைலாக். ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன், ஓல்ட் ஐ மீன் போல்ட்லி டெல்லிங் வி ஆர் நாட் ஓல்டு. கை தட்டுங்கப்பா உங்களுக்கு சேர்த்தாங்க. ஏன்னா ஆண்ட்ரியா அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துகள். ஒரு வித்தியாசமான திரைக்களத்தில் ஒரு வித்தியாசமான திரைப்படத்தை எடுத்திருக்கும் ஜான் மேக்ஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா நம்ம ட்ரெய்லர் பார்க்க வர முடியல, நேற்று எலெக்ஷன் நேற்று ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தேன், டயர்ட் ஆயிடுச்சு. நேற்று பதவியேற்ற உடனே போய் படுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் சுடுதண்ணியெல்லாம் சாப்பிட்டு இந்த விழாவில் கொஞ்சமாக பேசணுமேன்றதுக்காக வந்தேன். நமது ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு காரணம் எத்தனையோ விஷயங்கள். ஒரு சிறந்த திரைப்படமாக இருந்தாலே வெற்றின்னு சொன்ன காலமெல்லாம் போய், ஏற்கனவே பேசிய நண்பர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு படத்தை எவ்வளவு தூரத்துக்கு வெளியே அந்த பேரையும் அந்த படத்தில் என்ன இருக்குன்றதையும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதை கொண்டு போய் சேர்க்க சர்வ வல்லமை படைத்த பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இந்த திரைப்படத்தை நன்றாக கொண்டு போய் சேருங்கள், மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய நீங்கள் வழிவகுக்க வேண்டும் என்று கூறி ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.